பூமி வெப்பமயமாதல் அதிகமாயிக்கிட்டிருக்க இந்த நேரத்தில் மரங்கள் நடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு மூலமாக தான் அது வந்து சாப்பாடு, அதோடைய சாப்பாடை ஒளிச்சேர்க்கை மூலமாக அது ஆக்சிஜனை உருவாக்குது. அந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக அது உணவையும் எடுத்துக்குது, அதோட தேவையும் பூர்த்தி ஆகுது, நம்மளோட தேவையாகிய ஆக்சிஜனும் பூர்த்தி ஆகுது. இது ரெண்டையுமே ஒரே நேரத்தில் செஞ்சு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது இந்த மரங்கள். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த உலகம் சூடாகிறது. இந்த சூடுக்கு காரணமே இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். இந்த கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் அதிகமா எடுத்துக்குது. ஆனா இந்த கார்பன் டை ஆக்சைடு வாகனங்கள்ல ரொம்ப அதிகமா வருது. ஆனா இப்போ சிட்டிஸ்ல எல்லாம், ரோடுகள்ல, இந்த ஹைவேஸ்ல எல்லாம் மரங்களை நட முடியாது இல்லையா? இதுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவையும் நம்மளால குறைக்க முடியல. இது ரெண்டையுமே பூர்த்தி செய்யற வகையில என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் ரொம்ப யோசிக்கும் போதுதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பேரு லிக்விட் ட்ரீ. கார்பன் டை ஆக்சைடு அதிகமா உற்பத்தி ஆகிற இடங்கள்ல இந்த லிக்விட் ட்ரீய கொண்டு போய் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, அங்க அந்த லிக்விட் ட்ரீ இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு அதை பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனா நமக்கு கொடுக்கும். இத டாக்டர் இவான் ஸ்பாசோஜேவிக் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இத பெல்கிரேட் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சிருக்காங்க. செர்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல இப்போ இது உபயோகத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 3 ஸ்கொயர் மீட்டர் இதோட அளவு இருக்குது. இதுக்குள்ள தண்ணிய வந்து ஊத்திடுறாங்க, உள்ள வந்து ஆல்கே அதை போட்டுறாங்க. இந்த ஆல்கே வளர்றதுக்கு சுத்தமான தண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கறது தேவையில்லை. எந்த விதமான தண்ணிலையும் இந்த ஆல்கே வளரும். கிட்டத்தட்ட 600 லிட்டர் தண்ணிய வந்து ஒரு ட்ரீக்குள்ள கிட்டத்தட்ட 600 லிட்டர் தண்ணிய நம்ம ஃபில் பண்ண முடியும். இந்த ஆல்கே வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணி அதுக்கே தேவையான சாப்பாடை செஞ்சுதான் ஆகணும். சோ அதுக்கு கார்பன் டை ஆக்சைடை வெளியில இருந்து எடுத்துக்குது, அதை ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணுது. சூரிய ஒளிக்கு சோலார் பேனலும் அதுல செட் பண்ணிருக்காங்க. இந்த மைக்ரோ ஆல்கா வந்து 2 10 வயசு மரங்கள் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுமா. நார்மலான மரங்களை விட 10 to 50 மடங்கு அதிகமான ஆக்சிஜனை இதால உருவாக்க முடியும். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அர்பனான ஏரியால அதிகமா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுற ஏரியாக்கள்ல இதை வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. இது மூலமா கார்பன் டை ஆக்சைடு கம்மியாயிட்டு ஆக்சிஜன் அதிகமாகுது, அவங்களுக்கு காற்று மாசுபாடும் கம்மியாகுது. இதை கண்டுபிடிச்ச அந்த அறிவியலார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, காடுகளை மரங்களா அழிக்கிறது நம்ம திட்டம் கண்டிப்பா கிடையாது. ஆனா மரங்கள் வைக்க இடம் இல்லாத இடத்துல இதை வந்து நம்ம கொண்டு போய் ஃபில் பண்ணிக்கலாம். இதனால உலக வெப்பமயமாதல் கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்றாரு. லிக்விட் ட்ரீ அப்படிங்கிற பாக்ஸ்ல ஒரு பெஞ்ச் மாதிரி உட்காடுறதுக்கு, ஒரு 3 பேர் உட்காடுறதுக்கு தேவையான இடமும், சார்ஜ் பண்றதுக்கு சார்ஜிங் பேனலும், அதே மாதிரி சோலார் பேனலும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கு. ஆனா இதுல பறவைகளால உட்காந்து கூடு கட்டி வாழ முடியுமா? இதுல நமக்கு தேவையான பழங்களோ இல்ல காய்களோ இது கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடைக்காது. இது வந்து ஒன்லி ஃபார் ஆக்சிஜனுக்காக மட்டும் மேடானதுதான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இந்த காற்று மாசுபாட்டையும் பூமி சூடாகிறதையும் தடுக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சாதான் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க.